ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் எபிசோட் நம்பர் 5. கைஸ், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, கீழே ரெகுலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். சரி, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்டா லிசி நிறைய ட்ரிங்க் பண்ணனால நம்ம சீனியர் வந்து வீட்டுல விட்டுருப்பாள்ல, அப்ப லிசி நம்ம சீனியர் கை பிடிச்சு அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பா. ஆனா நம்ம சீனியர், நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்க, காலையில நம்ம பேசலாம் சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அவன் அங்கிருந்து கிளம்புன உடனே நம்ம லிசி நார்மலா எந்திரிச்சு கோர்றா, ரொம்ப தெளிவா இருக்கிறா. இப்ப அங்க கற்பனை அடுத்த நாள் லிசி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னு அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனா இருப்பான், இல்லைன்னா அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், இந்த ரெண்டு கேட்டகரியில தான் அவன் வருவான். இந்த அளவுக்கு நல்ல பையனா நாங்க பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிசி இதெல்லாம் கேட்டுட்டு, அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன்தான், அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் அவனை லைக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அவனையும் என்ன லைக் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ண ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம சீனியர் வந்து சாக்ஷி கிட்ட, ஓவர் நைட்ல ஒர்க் பண்ணி உனக்கு கண்ணுக்கு கீழே கருவளையுமே வந்துருச்சு, இந்த மாஸ்கை யூஸ் பண்ணு சொல்லி ரொம்ப கேரிங்கா குடுக்கறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ சொல்லிட்டு, சரி இன்னைக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்ணும் போது நீ எனக்கு கம்பெனி குடுக்கறியான்னு சொல்லி கேக்குறான். சீனியரும் ஓகே சொல்லிடுறான். ஆனா இதே டைமுக்கு நம்ம லிசி வரா, சீனியர் கிட்ட, நீ ஒரு கிளைண்ட மீட் பண்ணும் சொன்ன, எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், அவங்க கூட டின்னர்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வந்துருன்னு சொல்றா. ஆனா சீனியர் ஸ்டார்டிங் முடியாதுன்னு சொல்றான், ஏன்னா இப்ப தானே சாக்ஷி கிட்ட சொல்லிருப்பான் நைட் ஒர்க் பண்றேன்னு, அதனாலதான் இப்படி சொல்றான். ஆனா லிசி விடுற மாதிரி தெரியல, இது அந்த கிளைண்ட மீட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு, இத நீ கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே சொல்லி சாக்ஷி கிட்ட வேற கேக்குறா. சாக்ஷியும் நம்ம சீனியர் கிட்ட, நானே ஒர்க்க பாத்துக்கறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. அவனும் ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ரொஃபசர் கிட்ட இருந்து மெயில் வருது, அதாவது நம்ம ஹாங் கிட்ட இருந்து, நீ சாக்ஷிக்கு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணு, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, உனக்கு தேங்க்யூ சொல்லுவான்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இவளுக்கு ஃபுட்டை வேற ஆர்டர் பண்ணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட டேபிள்ல காமிக்கிறாங்க, அவளுக்கு எக்கச்சக்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, உங்க பேரு தானே சாக்ஷின்னு சொல்லி டெலிவரி பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அந்த ஃபுட் எல்லாம் பாத்துட்டு, இதை நான் ஆர்டர் பண்ணவே இல்ல, திருப்பி கொண்டு போங்கன்னு சொல்றா. ஆனா அவங்க தெளிவா சாக்ஷியோட பேர் சொல்றாங்க. ஹீரோயினால நம்பவே முடியல, நம்ம தான் ஆர்டரே பண்ணலே இல்ல, இது எப்படி வந்துச்சு, ஒருவேளை வேற டிபார்ட்மெண்ட்ல சாக்ஷிங்கிற பொண்ணு இருக்கலாம், நீங்க அங்க போய் கொடுத்துருங்க, இதை நான் ஆர்டர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பர்சன், இல்ல இல்ல, சாக்ஷியே ஸ்பெஷல் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தான், இது இங்கிருந்து வந்த ஆர்டர் தான், இது உங்களுக்கு தான் சொல்லி வச்சிட்டு போயிடுறான். ஹீரோயினும் யாராவது நம்மளுக்காக ஆர்டர் பண்ணிருக்குன்னு சொல்லி அந்த கார்டை திருப்பி பாக்குறா, மிஸ்டர் லீன் போட்டிருக்கு, நம்ம ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி தரான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துருவான். அந்த மெயில்ல என்ன போட்டிருக்கோம், ஹீரோனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணும், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, தேங்க்யூ சொல்லுவான்னு போட்டிருக்கோம்ல. இப்ப ஹீரோயின் தேங்க்யூ சொல்லுவா அப்படிங்கறக்காக தான் இங்க வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் ஏதோ பேய பார்த்த மாதிரியே ரியாக்ஷன்ல நிக்கிறா. இப்ப ஹீரோவே, நீ இப்ப தேங்க்யூ சொல்ல போறீல, அதை கேக்குறதுக்காக தான் வந்துன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான். ஆனா அப்ப கூட சாக்ஷி, இந்த ஃபுட்ட நான் ஆர்டர் பண்ணவே சொல்லல, இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரா. ஆனா ஹீரோ நின்னு செம கோபமா முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இதை பாத்துட்டு இவன் கிட்ட எல்லாம் இதுக்கு மேல பேச முடியாதுன்னு முடிவு பண்ணி, சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. இப்ப நம்ம ஹீரோ போன உடனே இவனுக்கு ஏதோ ஒன்னு ஆயிருச்சு, அது வேணா கன்ஃபார்ம், நம்ம இங்க இருக்கிறது சேஃபே இல்ல, நம்ம இந்த ஏரியாவே காலி பண்ணிடணும் சொல்லி அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. இப்ப அங்க கட் பண்ணா சாக்ஷி நானா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோ இப்ப எல்லாம் சரியில்லப்பா, ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான், அவன் பேசுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பதிலுக்கு நானா, நீ எல்லாம் அவனை பார்த்து பயப்படாத, அவன் என்னதான் லைக் பண்றான், உங்ககிட்ட சும்மா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றா. சாக்ஷிக்கா செம கடுப்பாயிருது, பேசுற மாதிரி இருந்தா உங்ககிட்டே வந்து டைரக்டா பேச வேண்டியதானே, அது என்ன நடுவுல ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி கோவத்துல திட்டிட்டு வரா. ஆனா அப்ப கூட நானா நம்ம ஹீரோ பத்தி பெருமையா பேசிட்டு வரா, அவன் உண்மையிலேயே என்னதான் லைக் பண்றான் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அது இதுன்னு எக்கச்சக்கமா பேசிட்டு வரா. ஆனா நம்ம நானா இதுல ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கா. சாக்ஷியும், நீ என்னமோ பண்ணிக்கோ, என்ன ஆள விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ண அடுத்த நாள் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹாங்கும் சாக்ஷியும் செமஜோட பேசிட்டு வராங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம சாக்ஷிய ஹாங் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஹாங்குக்கு புரியல என்னடா நடக்குதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். சாக்ஷி கிட்ட கேக்குறான், எதுக்காக நம்ம ஹீரோ பார்த்து ஒளியற, என்ன நடந்துச்சு அப்படின்னு. பதிலுக்கு சாக்ஷி, நம்ம டைரக்டர்லி சரியே இல்ல, இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. நம்ம ஹாங் தான் இந்த வேலையில பார்த்தது. இப்ப ஹாங் சாக்ஷி கிட்ட, நீ அவன நார்மலான பர்சன் மாதிரி பாக்காத, அவன் எப்பவுமே விசித்திரமா தான் நடந்துக்குவான், அவன் ஒரு விசித்திர பிராணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப
இப்போ அங்கே கட் பண்ணா நம்ம ஹாங் அவனோட வேலையை தெளிவாக பார்க்குறான். திரும்ப அந்த ப்ரொஃபஸர் ஹீரோக்கு மெயில் அனுப்புகிற மாதிரியே ஒரு மெயில் அனுப்பி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த மெயிலை ரிசீவ் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, சாட்சியை பயங்காட்டாமல் அவகிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் நார்மலாக பேசுறதா அப்படின்னா என்னதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லி வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. இவனும் ஸ்டார்டிங் கையை வச்சுதான் எழுப்பலாம்னு சொல்லி பக்கத்தில் போறான். ஆனால் அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நம்ம சரியான முரட்டு சிங்கல், இவளை எப்படி நம்ம கையால் எழுப்புறது. அந்த ஸ்டிக் எடுத்து ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு நார்மலாக தானே பேசணும், ஆஃபீஸ்ல இப்படி எல்லாம் தூங்க கூடாதுன்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு அவ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வாங்கிட்டு போயிருவான். ஹீரோயின் பாக்குறா, இவனுக்கு கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும், இவங்கிட்ட இனி போய் பேசவே கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹாங், சாக்ஷி, சீனியர் மூணு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லாங்க போய் மீட் பண்ணணும், நம்ம மூணு பேருமே போலாம்னு சொல்றா. ஆனா ஹாங், இல்ல எனக்கு இன்னைக்குதான் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா வரேன் வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துருது. அதனால அவன் கிளம்பிடுவான். இப்ப நம்ம சீனியரும் சாக்ஷியும் மட்டும் தான் அங்க போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்க்கு நம்ம சீனியருக்கு லிசி கிட்ட இருந்து கால் வருது. நம்ம லிசியோட கேலரியில சீனியரோட பெயிண்டிங் லாஸ்ட் டைம் ஒன்னு வச்சிருப்பான்ல, அந்த பெயிண்டிங் ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஒருத்தங்க வாங்குறேன்னு சொல்லி ரெடியா இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம லிசி சொல்லி அந்த பர்சன் உங்களை மீட் பண்ணும் சொல்லி ஆசைப்படுறாங்க, இப்ப உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம சீனியரும் சாக்ஷி கிட்ட இதை பத்தி சொல்றான். சாக்ஷி உடனே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போங்க, நான் இதை பாத்துக்கிறேன், நான் ஜியானை கூட்டிட்டு மிஸ்டர் லாங்க மீட் பண்றதுக்கு போறேன்னு சொல்லிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜியானும் வரான். சாக்ஷி வந்து கூப்பிடுறா, மிஸ்டர் லாங்க மீட் பண்ணும் வானு. ஆனா ஜியான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு தான் வரணும், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் சொல்றான். சாக்ஷி உடனே, இல்ல பரவாயில்ல, நானே தனியா அங்க போறேன்னு சொல்லிடுறா. இப்ப அங்க கட் பண்ணா மிஸ்டர் லாங்கோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த லாங்கோட மூஞ்சில ஒரு பிரகாசமான ஒரு சிரிப்பு, சமய ஃபிளர்ட் பண்ற மாதிரியே தான் பேசுறான். நம்ம ஹீரோயின் தான் சரியான அப்பாவியாச்சே, அவ ஏதோ இவங்க நார்மலா தான் பேசுறாங்கன்னு சொல்லி ரொம்ப நார்மலா இவ்வளவு பேசிட்டு இருக்கா. இவ கலெக்ட் பண்ண அந்த ஒர்க் சம்பந்தமான மொத்த இன்ஃபர்மேஷனையும் குடுக்கறா, இதை பாருங்கன்னு. ஆனா அவன் எந்த ஃபைலுமே பார்க்க மாட்டான். நம்ம ஹீரோயின் கிட்ட எதை பேசிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் நீங்க ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி பின்னாடி போய் ஜூஸ் போட்டல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின்க்கு அவ ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன்னோட ஒரு போட்டோ சென்ட் பண்ணனு, அவளும் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பின்னாடி அந்த மிஸ்டர் லாங் என்ன பண்றான்னு பார்த்தா, சாக்ஷிக்கு தெரியாம அவ குடிக்கிற ஜூஸ்ல தூக்கு மாத்திரையை கலந்துடுறான். இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டான். அங்க பார்த்தா நானா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு இந்த கேக் பிடிக்கல, உனக்காக தான் இதை பண்ணுன்னு சொல்லி குடுக்கறா. ஆனா நம்ம ஹீரோ தான் சரியான மொரட்டு சிங்கிளாச்சு, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நீங்க தேவையில்லாம இது எனக்காக பண்ணாத, என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட வேணா இதை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோவமா அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அப்ப நானா ஹீரோ நிப்பாட்டி, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க, என்னோட வீட்டுலதான் நீங்க ரெண்டுக்கு இருக்கிறீங்க, அதனால நம்ம ரெண்டும் நல்லா பேசிக்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு உங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளோட ஹெட்டும் நீங்க தான், நம்ம சாக்ஷி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா சில சமயம் லூசுத்தனமா நடந்துக்குவா, அவ ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அப்புறம் ஏதாச்சும் பேசணும்னா எங்கிட்டே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேச ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்ஸாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நானாவே கண்டினியூவா, எனக்கு பிசினஸ் பத்திலாம் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா சாக்ஷி உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணுவா, இன்னைக்கு கூட பாருங்க ஒரு கிளைண்ட மீட் பண்றதுக்காக வெளியே போயிருக்கா, ஒரு பொண்ணு இந்த டைம்ல ஒரு கிளைண்ட பாக்க போலாமா, இதெல்லாம் சேஃபே இல்லாத விஷயம் இல்ல, நீங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு இதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசி கிளம்பி வரான் சீனியருக்கும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவன் அந்த பெயிண்டிங் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான், பாதியிலே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவன் தான் நம்ம ஹீரோயின் குடிக்கிற ஜூஸ்ல தூக்கு மாத்திரை எல்லாம் கலந்துருப்பாள்ல, கரெக்டா அதே கிளாஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் குடுக்கறான் இதை குடின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் கையில வச்சிருப்பாள்ல, அதை தாங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மிஸ்டர் லாங் ஹீரோயின மிரட்டுற மாதிரியே பேசுறான். ஹீரோனுக்கு வேற வழி இல்ல, அந்த ஜூஸ வாங்கிக்கிறா. ஆனா குடிக்காம டேபிள்ல வச்சுட்டு, எனக்கு இப்பதான் உன்ன ஞாபகம் வந்துச்சு, நான் வெளியே உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். ஆனா டக்குன்னு மிஸ்டர் லாங் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். நம்ம சாக்ஷிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, அவ செல்பி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேமரால பாத்துருப்பா, ஜூஸ்ல ஏதோ ஒன்னு கலக்கிருக்கா, இப்ப ஏதோ ஒன்னு நடக்க போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா சாக்ஷியால இப்ப என்ன பண்ண முடியும், வெளியே போக விடாம அவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அவளும் என்ன காப்பாதுங்க, செக்யூரிட்டி வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான், ஆனா யாருமே உள்ள வரல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை லைட்டா ஒரு டைம் புஷ் பண்ணுவான். அவன் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறானா, இல்ல நம்ம சாக்ஷி தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாளான்னு தெரியல. அவன் தலையில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிரும். இதை பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாயிரும். நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா,
நீ பண்ண வேலைக்கு நான் உன்ன சும்மா விட மாட்டேன், உன் கம்பெனியும் சும்மா விட மாட்டேன், உன்னோட ஃபேமிலியவே மொத்தமா அழிச்சிருவேன், மொத்தமா தரமாட்டமாக்குறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். ஆனா சாட்சியால இப்ப என்ன பண்ண முடியும், அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துடுறான். அதே டைம்க்கு நம்ம ஹீரோ சீனியர் ஹாங் ஜியா நாலு பேருமே அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்த உடனே பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடறான், உனக்குலாம் அறிவே இல்லையா நீ எதுக்காக தனியா வந்தேன்னு. ஆனா அவ பாவம் அழுதுகிட்டே இருக்கிறான். இதை பார்த்துட்டு சீனியர் என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்கிறன்னு சொல்லி கேக்குறான். ஆனா சாட்சியால எதுவும் பேசவே முடியல, அவ மேல ட்ரிங்க் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையா திணறி திணறி பேசிட்டு இருக்கா. அப்புறம் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறா, எதுவுமே முழுசா சொல்ல மாட்டா. இவங்க நாலு பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எதுக்காக இப்ப சாட்சி அழுகிறானே தெரியல. மிஸ்டர் லாங் கிட்ட இதை பத்தி கேக்கலாம் சொல்லி போறாங்க, ஆனா அதுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அதுல மிஸ்டர் லாங்க கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான் இவங்க நாலு பேருக்கு சுத்தமா புரியல. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, அவளோட ரூம பூட்டிட்டு நல்லா கொண்டு அழுதுட்டு இருக்கா. வெளிய இருந்து சீனியர் எல்லாம் பேசிட்டு இருக்கான், நீ யார பத்தி கவலைப்படாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தைரியமா வந்து சொல்லு. ஆனா ஹீரோன் எதுவும் பேசுற மாதிரி தெரியல. இதை பாத்துட்டு நானா, நீ இப்ப மட்டும் கதவு திறக்கலாம், நான் கதவு உடைக்க போறேன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஜியான், நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நம்ம நானாவ நல்லா போர்ஸ் கொடுத்து கதவு மேலேயே தள்ளி விடுறான். அவளுக்குதான் நல்லா அடிபட்டுருது, டே நான் சும்மா சொன்னேன்டா கதவை உடைப்பேன்னு, எதுக்காக இப்படி என்னை தள்ளி விட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இப்ப சீனியர் சாட்சி கிட்ட, நாங்க இப்ப இங்கிருந்து கிளம்பணும்னா நீங்க ஏதாச்சும் எங்க கிட்ட பேசு, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பதிலுக்கு சாட்சியும், நான் நல்லாதான் இருக்கிறேன், தூங்கி எந்திரிச்சா சரியாயிருவேன், நாளைக்கு கம்பெனில பேசிக்கலாம் சொல்லிடுறா. இப்ப அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அங்க கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் லாங் காமிக்கிறாங்க. அப்ப மிஸ்டர் லாங், இப்படி ஒரு பொண்ணு தள்ளி விட்டுதான் கீழே விழுந்தேன்னு சொல்லி எல்லாத்துக்கு தெரிஞ்சா எல்லாரும் என்ன பத்தி தான் தப்பா நினைப்பாங்க, இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் சொல்லி பிளான் பண்றான். பக்கத்துல அவனோட பிஏ வேற, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களே போய் தள்ளி விட்டுருப்பான், ஃபர்ஸ்ட் அவங்க கூட போயிட்டு இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்டாப் பண்ணணும், அந்த பொண்ணு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணையும் அசிங்கப்படுத்தணும், சோசியல் மீடியால யார் பண்ணது கரெக்ட் தப்பு எல்லாம் பாக்க மாட்டாங்க, எது ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு உண்மை, நம்ம அவதான் கெட்ட பொண்ணு, நீங்க ரொம்ப நல்ல பர்சன் அப்படிங்கிற மாதிரி பரப்பலாம், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி ஒரு பெரிய பிளானையும் போட்டு முடிச்சிடறாங்க. இப்ப அங்க கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவனோட மொபைல் எடுத்து செக் பண்றான், அதுல அவனுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு அவனுக்கே ஷாக் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோனோட வீட்டுல காமிக்கிறாங்க, அவ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா, ஒர்க்குக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப நம்ம நானா ஹீரோனோட மொபைல் எடுத்து இருக்கிற எல்லா மெசேஜையும் டிலீட் பண்ணிடுவா. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டா, ஆனா நானா நீ லாஸ்ட் நைட் லேட்டா தானே வீட்டுக்கு வந்த, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கேரிங்கா பேசுறா. பதிலுக்கு ஹீரோன், இல்ல இல்ல பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நானாக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, உடனே சீனியருக்கு மெசேஜ் அனுப்புறான், அவ கூடவே எல்லாரும் இருங்க, அவளை மொபைல மட்டும் பாக்க விடாதீங்க, அவளுக்கு சோசியல் மீடியா எல்லாம் அவளை பத்தி இப்படி தப்பா பரவிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமே இன்ன வரைக்கும் தெரியாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, இவளை கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்ப அங்க கட் பண்ண ஆபீஸ்ல நம்ம ஹீரோன் உள்ள வரும்போது எல்லாருமே ரொம்ப விசித்திரமா பாக்குறாங்க, ஏய் இது அந்த பொண்ணு தானே, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு இருக்காங்க. அவளும் மொபைல் எடுத்து லைட்டா செக் பண்ணி பாக்குறா, லைட்டா அவளுக்கு தெரியுது சோசியல் மீடியால ஏதோ ஒன்னு தப்பா போயிட்டு இருக்குன்னு. அதே டைம்க்கு நம்ம சீனியர் வந்துருவோம், நம்ம ஹீரோன் கிட்ட அப்படி நார்மலா பேசிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட, டைரக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அங்க போனா அந்த கம்பெனியோட பெரிய பெரிய தலைங்களாக்கு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நீ எப்படி அந்த மிஸ்டர் லாங்கு கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ட, உன்னால அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நம்ம கம்பெனியோட பேர் தான் இருக்கிற எல்லா பேப்பர்லயும் ஹெட்லைன்லாம் இருக்கு, எல்லாருமே மோசமா எழுதி வச்சிருக்காங்க, அதனால நீ இப்ப என்ன பண்றீன்னா மிஸ்டர் லாங்கு கிட்ட போய் நீ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவளுக்கு கடுப்பாயிருது, அவன் பண்ண தப்புக்கு இவ எதுக்காக போய் மன்னிப்பு கேட்கணும், நான் இதுல எந்த தப்பு பண்ணனும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க யாருமே இதை கேக்குற மாதிரி தெரியல. இதே டைம்க்கு நம்ம ஹீரோ செம்ம மாசா உள்ள வரான், ஹீரோ கிட்டே இதே விஷயத்த சொல்றாங்க, சாட்சியா மிஸ்டர் லாங்கு கிட்ட போய் இப்போ உடனே மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு. ஆனா நம்ம ஹீரோ செம்ம மாசா, என்னோட எம்ப்ளாய் கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, அதனால இவ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லி மாசா டைலாக் அடிச்சுட்டு ஹீரோயின கையை பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, பாத்ரூம்ல வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. வெளியே நம்ம சீனியர் ஜியான் ஹாங் மூணு பேர் நின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க, வெளியவா அழுகாதுன்னு. இதே டைம்க்கு ஒரு பொண்ணு அங்க வரா, இது லேடிஸ் பாத்ரூம் தானே, ஆனா இவங்க மூணு பேரும் உள்ள இருக்கிறாங்க, இதை பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிரும், ஹாங் உள்ளே போக விட மாட்டோம், அங்கேயே பிளாக் பண்ணி இங்க இப்போதைக்கு யாரும் உள்ள போக முடியாது, நீ போயிட்டு அடுத்த வாரம் வாமான்னு அனுப்பி வச்சிடறான். இப்ப நம்ம ஜியான் வேற சாட்சி அழுகிறத பாக்க முடியாம வெளியே அவனும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறான். அப்ப நம்ம சீனியர் ஹாங் பேசிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியோட பெரிய பெரிய தலைங்களாம் கொஞ்சம் ஓவரா பண்றாங்க, இவ என்ன சொல்ல வரானே கேட்காம மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஏதோ நடந்திருக்கு அது வேணா கன்ஃபார்ம் சொல்றான். ஹாங் உடனே, நேத்து நைட் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், சரி இத பத்தி விசாரிக்கிறதுக்காக நானும் ஜியானும் வெளியே போயிட்டு வரோம் சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜியான் அழுதுகிட்டேதான் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அங்க கட்பா மிஸ்டர் லாங்க காமிக்கிறாங்க, அப்ப சோசியல் மீடியாலாம் செக் பண்ணி பாக்குறான், எல்லாருமே இவனுக்குதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அந்த பொண்ணால தப்பிக்கவே முடியாது, என்கிட்ட வந்து காலில விழுந்து மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும், அந்த கம்பெனி சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு
சொல்லி பேசிட்டு வரான். இப்ப அந்த நர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீ இங்க இருந்து கிளம்புமான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்ப எல்லாருமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க, இதை பத்தி திங்க் பண்ணி ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்க்கு நம்ம ஹாங்கு ஜியான் அங்க வந்துருவாங்க. அவனை பாக்குறாங்க, ஜாலியா பாட்டா பாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வீல் சேரோட தூக்கிட்டு வந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்ல நிக்க வச்சு மிரட்டுறாங்க. அவனுக்கு ஹைட்னா பயம் போல, இது ரொம்ப ஹைட்டா இருக்கு, என்னை தயவு செஞ்சு கீழே போய் விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹாங், நேத்து நைட்டு சாட்சியா நீ என்ன பண்ண, நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல, இங்கிருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் சொல்லி மிரட்டுறான். அவனும் பயத்துல சரி சரி நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் நேத்து நைட்டு நான் அவளை மீட்டிங்காக கூப்பிடவே இல்ல, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அவளேதான் வந்தா சரி ஓகேன்னு சொல்லி நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்காக டைம் கொடுத்தேன். அவளும் அந்த ப்ராஜெக்ட பத்தி சொன்னா, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் சுத்தமா பிடிக்கல, நான் அதனால இதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். உடனே அவ டிரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சா, எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காதுல, நான் தான் ரொம்ப நல்லவனாச்சு, நான் இதுக்கு முடியாதுன்னு சொன்னேன், என்ன அடிக்க ஆரம்பிச்சா அப்பதான் இந்த அடியே பட்டுச்சுன்னு சொல்லி இவனே ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட ஹாங் உடனே, நேத்து நைட் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நாங்க கேட்டோம், உன்னோட கற்பனையான கதையை கேட்கறதுக்காக நாங்க வரல, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனா மிஸ்டர் லாங் உண்மையை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல, அதே பாயிண்ட்ல அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹாங்குக்கும் ஜியானுக்கும் சம கடுப்பாயிருது. உடனே ஹாங் சுத்தி பாக்குறான், இங்க எந்த கேமராவும் இல்ல, நீ ஒரு தைரியமா தள்ளி விடுறான்னு சொல்றான். நம்ம ஜியானும் தள்ளி ஊருக்கு ரெடி ஆகுறான். மிஸ்டர் லாங்குக்கா அல்ல இல்ல, டே எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம், என்னை விட்டுருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹாங்கும் ஜியானும் சரி ஓகே இவன் தான் உண்மையை சொல்ல போறானே, சரி நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் நார்மலா நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த சேரை பிடிக்கல, அந்த சேர் ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் உருண்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹாங்கும் ஜியானும் சும்மா மிரட்டலாம் தான் வந்திருப்பாங்க, ஆனா அவன் உண்மையிலேயே மேல இருந்து உருண்டு போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அங்க கட் பண்ண அடுத்த நாள் அடுத்த ஹெட்லைன் நம்ம ஹாங்கு ஜியானு தான். சாட்சி தான் பிளான் பண்ணி மிஸ்டர் லாங்க போட்டு தள்ளுறக்க ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. அவங்கிட்டயும் வந்து பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க, அவன் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விட்டுக்கிறான். இதை நம்பி எல்லாரும் சாட்சியை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, மிஸ்டர் லாங் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லி தாறு மாறா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அவளால ஒழுங்கா பேசவே முடியல. இதே டைம்க்கு நம்ம ஹீரோ வந்துருவான், அவங்க எல்லாத்தையுமே அங்கிருந்து கிளியர் பண்ணிடுவான். ஆனா அந்த கம்பெனில மத்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸும் அங்கதான் நிக்கிறாங்க, எல்லாருமே ஹீரோயின் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ உடனே சவுண்டா கத்த ஆரம்பிச்சிடறான், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா, மத்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களை எல்லாம் நான் திட்ட கூட நினைக்கிறேன், இங்க இருந்து இப்ப உடனே கிளம்புங்கன்னு சொல்லி நல்லா திட்டுறான். அவங்களும் அங்கிருந்து சைலண்டா கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோயின் தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா, எப்படி இவ்வளவு நார்மல் ஆக்குறதுனே தெரியல. அப்புறம் அந்த ஸ்டிக் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை பிடிச்சுக்கோ அழுகாதன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்ப அங்க கட் பண்ண அன்னைக்கு நைட் காமிக்கிறாங்க, சீனியரும் ஜியானும் சாட்சியை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, ஆனா அவ ரூம்ல இருந்து வெளியவே வரல. ஜியான் நான் உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வெளியே வந்து சாப்பிடுன்னு சொல்றான். ஆனா உள்ள இருந்து சாட்சி பேசவே மாட்டேங்கிறான். இப்பதான் நானா, அவ வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே தான் இருக்கிறான், பேசவே மாட்டேங்கிறான், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் சொல்றான். அவங்களும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும், சாட்சி இதை பத்தி சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோ சீனியர் ஜியான் ஹாங் இவங்க நாலு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாட்சிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அவ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான்னு சொல்லி இவங்க நாலு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹாங் கிட்ட, மிஸ்டர் லாங்க நம்ம சும்மா விடக்கூடாது, அவன் மேல நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ப்ராசஸ்ல நீ பாத்துக்கோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்பந்தான் நம்ம ஹீரோக்கே தெரியும், எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்டே கேக்குற இதை பத்தி, மிஸ்டர் லாங் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க போறீங்களான்னு. அவனும் ஆமா, அட்லீஸ்ட் உன் மேல தப்பு இல்ல அப்படிங்கறதையாச்சும் நம்ம நிரூபிக்கணும், அப்பந்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொல்றான். கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, சரி ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அவளோட யோசனை இங்க இல்லவே இல்ல, எதையோன்னு யோசிச்சுட்டு அங்கங்க தடிக்க எல்லாம் விழுந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஹாங் கிட்ட, நம்ம இவளுக்கு தானே சப்போர்ட் பண்றோம், லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்ன உடனே அவளோட ஃபேஸ் எதுக்கு இப்படி மாறிடுச்சு, என்ன விஷயம் சொல்லி கேக்குறான். ஹாங் உடனே, இந்த பொண்ணுங்க மேல தப்பே இல்லைனாலும் இந்த சொசைட்டி வந்து எப்பவும் பொண்ணுங்கள தான் தப்பா பேசும் இந்த மாதிரி விஷயத்துல, மேபி மிஸ்டர் லாங் நம்ம சாட்சியை புள்ளி பண்ணிருக்கலாம், அதை நினைச்சு கூட அவ இந்த அளவுக்கு பயப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே நம்ம சாட்சி இந்த கேஸுக்கு சம்பந்தமான எல்லா லாவையும் படிச்சு பாக்குறா. ஒருவேளை இவ எந்த உண்மையும் சொல்லாம அமைதியாவே இருந்தானா, இவ மேலதானே எல்லாரும் தப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒருவேளை இவளுக்கு நடந்துச்சுன்னா 5 வருஷம் இவ ஜெயில தான் இருக்கணும், இதை பத்தி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தென், பை பை.